சிம்மம். சிம்ம ராசிக்காரர்கள் எதிலும் ஜெயிக்கின்ற ஒரு ஆண்டாக 2022 ஆண்டு புத்தாண்டு உங்களுக்கு வர இருக்கிறது. வருடத்தின் ஆரம்ப நாளிலேயே ராசி சுபத்துவமாக ஏழாம் இடத்து குரு பகவானால் புனிதப்படுத்துகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. கடந்த ஒரு வருட காலமாகவே 2021 ஆண்டு ஜூன் மாதத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாகவே சிம்மத்தினர் எதிலும் சாதித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. 90% சிம்மத்தினருக்கு அவரவருடைய பிறந்த கால தசாபக்தி அமைப்புகளின் அடிப்படையில் நல்ல பலன்கள் தான் நடந்து கொண்டு வருகின்றன. மீதம் இருக்கின்ற 10% சிம்மராசிக்காரர்களுக்கு கூட இந்த 2022 ஆண்டு மிகப்பெரிய நற்பலன்களை தருவதற்கு ஒரு நல்ல உறுதியான நிலைமையில் கிரக நிலைமைகள் அமைந்திருக்கின்றன. ஏழாம் இடத்து குரு பகவான் ராசியை பார்த்து சுபத்துவப்படுத்துகின்ற அதே நேரத்தில் எதிர்ப்புகளை ஒழிக்கின்ற விதமாக இந்த வருடத்தின் முதல் 9 மாதங்கள் 6ஆம் இடத்தில் சனி இருப்பது மிகச்சிறந்த ஒரு நல்ல தன்மையை கொடுக்கக்கூடியது. பொதுவாகவே 6ஆம் இடத்தில் பெரும்பாவரான சனி இருக்கும் பொழுது கடன் நோய் எதிர்ப்புகள் விலக வேண்டும் என்பது ஒரு ஜோதிட விதி. அந்த அமைப்பின்படி இதுவரை எத்தகைய கடன் தொல்லையில் இருந்தீர்களோ அவைகள் அனைத்தும் படிப்படியாக இந்த வருடத்தின் இறுதிக்குள் நிறைவேற்றுகின்ற அந்த கடனை முழுவதுமாக அடைத்து முடிகின்ற அளவிற்கான ஒரு பொருளாதார மேன்மை சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. வேலை தொழில் அமைப்புகளில் நிலை கொள்ளாதவர்கள், தன்னுடைய திறமைக்கேற்ற வேலைகளில் இல்லாதவர்கள், அதைவிட மேலாக டார்கெட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மாதம் முடித்த இதை முடித்தால்தான் சம்பளம் என்பது போன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளுக்குள் மாட்டிக்கொண்டிருக்கின்ற சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே வேலையில் நிம்மதி கிடைக்கக்கூடிய நல்லதொரு ஆண்டாக 2022 ஆண்டு அமையும். அதிலும் குறிப்பாக இந்த வருடத்தின் ஆரம்ப முதல் 4 மாதங்களுக்கு பிறகு நடக்க இருக்கின்ற குரு பெயர்ச்சி கூட 8ஆம் பாவகத்தில் சுபரான குரு ஆட்சி பெற்ற நிலையை அடையப் போவதால் வெளிநாடு வெளி மாநிலம் போன்றவைகளுக்கு அனுமதியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அனுமதி கிடைக்கப் போகிறது. பாஸ்போர்ட் விசா போன்ற சிக்கல்கள் இருந்தவர்கள் அவைகள் தீர்வதற்கான முதல் முயற்சிகள் 3 மாதத்திலிருந்தே தொடங்கிவிடும். அனைத்து நிலைமைகளிலும் சில சிம்மராசிக்காரர்களுக்கு விருப்பம் போல எல்லா விதமான மேன்மைகளும் நடக்கக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும் இடத்தை விட்டு தூர உங்களை நகர்த்தி அதன் மூலமான பொருள் தேட வைக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த வருடத்தின் பிற்பகுதி மாதங்கள் அமையும். பயணங்களின் மூலம் லாபம் இருக்கின்ற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டை சொல்லிவிட முடியும். தலைமை பொறுப்பில் இருக்கின்ற சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே இன்னும் கூடுதலான அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை, குடும்பத் தலைவராக ஆகக்கூடிய ஒரு சூழல் இளையவர்களுக்கு வரக்கூடிய தன்மை, குடும்பத் தலைவர் தலைவியாக ஒரு குடும்ப பொறுப்பிற்கு வரக்கூடிய நிலைமை, இதுவரை அடுத்தவர்கள் கையை நம்பியிருந்த நிலைமை மாறி நாம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு பொருளாதார நிலைமை முன்னேற்றமாகக்கூடிய ஒரு நிலை தற்போதைய சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்த 1 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு வர இருக்கிறது. சமீப காலத்தில் பங்குச்சந்தை போன்ற விஷயங்களில் நஷ்டங்களை சந்தித்தவர்களுக்கு திரும்ப அந்த லாபங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல மாதங்களாக 1 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு மே ஜூன் ஜூலை ஆகிய 3 மாதங்களில் பங்குச்சந்தை போன்ற யூக வணிக அமைப்புகளில் ஒரு பெரும் பொருள் பணம் சம்பாதிப்பதற்கான அமைப்புகள் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன. எதிர்பாராத அதிர்ஷ்டம் இந்த வருடத்தின் பிற்பகுதியில் செயல்பட துவங்குகின்ற அத்தனை அமைப்புகளும் புதிய நட்புகள் உறவுகள் தெரியக்கூடிய ஒரு நிலைகள் என இந்த வருடம் சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே மாறுதல்களின் மூலமான சில ஆறுதல்கள் கிடைக்கக்கூடிய நல்ல வருடமாக இந்த வருடம் இருக்கும். மிக பெரும்பாலான சிம்மராசிக்காரர்களுக்கு மாற்றங்கள் உறுதியாக இருக்கும். வீடு மாற்றம், மாநில மாற்றம், நாடு மாற்றம், தொழில் மாற்றம், தொழில் இடமாற்றம் போன்றவைகள் இன்னும் 10 அல்லது 20 ஆண்டுகளுக்கு உங்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்பதை உறுதி செய்யக்கூடிய நிலைமையில் இருப்பதால் அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல நற்பலன்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக உண்டு. கடந்த ஒரு 5-4 ஆண்டுகளுக்கு முன்பு கஷ்டப்பட்டதைப் போல சிம்மராசிக்காரர்களுக்கு இனிமேல் கஷ்டங்கள் எதுவுமே இல்லை. தொழில் முன்னேற்றம் அடையப் போகிறீர்கள். வேலை அமைப்புகள் நன்றாக இருக்கப் போகின்றன. வியாபாரம் செழிக்கப் போகிறது என அனைத்து நிலைமைகளிலும் குடும்ப முன்னேற்றம் கூட இன்றைய பெண்களுக்கு ஒரு வீட்டிலும் வேலை செய்கிறேன், அலுவலகத்திலும் வேலை செய்கிறேன் என்று இரட்டிப்பு வேலைப்பளுவை அனுபவித்து கொண்டிருக்கின்ற சிம்மராசிக்கார பெண்களுக்கு கூட அனைத்தும் நன்றாக இருக்கக்கூடிய தன்மையை இந்த 2022 ஆண்டு கொடுக்கும். ஆகவே சகல தரப்பு சிம்மத்தினருக்கும் மேன்மைகளை தருகின்ற ஆண்டாக 2022 ஆங்கில புத்தாண்டு அமைகிறது.
வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.